ரொனால்டோ 1985 போர்ச்சுகல் நாட்டில் 3 வேளை சரியாக சாப்பிடக்கூட வழி இல்லாத ஃபேமிலியில் பிறக்கிறாரு. பள்ளி வேணாம், கால்பந்து போதும், நான் அதில் சாதிச்சு காட்டுவேன்ட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா ரொனால்டோவை சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே அவரோட 8 வயசில் உள்ளூர் கிளப் டீமுக்காக ஃபுட்பால் விளையாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் U16, U17, U18 வேர்ல்டு கப் சீனியர் டீமில் இடம் பிடிச்சி போர்ச்சுகல் டீமுக்காக சிறந்த பிளேயராக ரொனால்டோ உருவெடுக்கிறாரு. இது வரைக்கும் இவர் மட்டுமே 800 மேலே கோல் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த கால்பந்து வீரருக்கான தங்க கால்பந்து விருதை 5 வாங்கியிருக்காரு. 4 கோல்டன் ஷூ வாங்கியிருக்காரு. இப்போதைக்கு இவரோட சொத்து மதிப்பு $500 மில்லியன். ரொனால்டோ இயர்லி ஒன்ஸ் பிளட் டொனேட் பண்ணுறதால இதுவரை இவர் டாட்டூ போட்டுக்கலை. இவர் கையில் கட்டியிருக்க வாட்சோட மதிப்பு 3 கோடி ரூபாய். இன்ஸ்டாகிராமில் 400 மில்லியன் ஃபாலோவரை ரீச் பண்ண முதல் பர்சன் ரொனால்டோ தான். ஃபுட்பால் கிங்கான ரொனால்டோ ஃபேன்ஸை ரொம்பவே மதிக்கிற ஒருத்தர். எந்த நிலைக்கு போனாலும் தன்னிலை மாறாத ஒருத்தர் தான் ரொனால்டோ. தான் கஷ்டப்பட்டா எதையும் சாதிச்சு முன்னுக்கு வர முடியுன்றதுக்கு ரொனால்டோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உடைஞ்சு போன நிலையிலும் உன்னால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிஞ்சால் யாராலையும் உன்னை தோற்கடிக்க முடியாது.